வணக்கம், வாழ்க வளத்துடன். என் பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. சோ பல நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. குரூப் டூ ஓடி வந்து 483 பேர் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 483 பேரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், குரூப் டூ ஓடி அல்லது குரூப் டூ ஏ. குரூப் டூ ஓடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஸ்கிரிப்ட் மோடில் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் அது வந்து டிரான்ஸ்பேரண்ட், என்ன மார்க் மட்டும் இருக்காது. எப்பவுமே இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்க்கு மதிப்பெண் வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது, தெரியப்படுத்த மாட்டாங்க. அடுத்து நான் இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட்ல கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் லிஸ்ட் இல்ல, பிடிஎஃப் லிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னால நமக்கு தெரியுது இங்க வந்து வெளிப்படைத்தன்மை சுத்தமா இல்ல அப்படின்றது தெரியுது. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அப்படியே மதிப்பெண்களை ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்ல மதிப்பெண்களை அந்த ஆர்டர்ல ரேங்க் போடாம பட் அதிகத்துல இருந்து அந்த மாதிரி வந்து வரிசையா வந்து எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் டிரான்ஸ்பேரன்சி. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண்கள் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த மதிப்பெண்கள் போறதுனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த நான் இன்டர்வியூல இருக்கக்கூடிய யாருமே வந்து இன்டர்வியூக்கு போக போறது கிடையாது. அதனாலதான் இன்டர்வியூல ஏற்கனவே வந்து 483 பேரை சேஃபா எடுத்து வச்சிருக்கிறாங்க. சோ இதுலயே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பேரன்சி கண்டிப்பாக இல்லை. ஈவன் இப்ப ரீசெண்டா குரூப் போர்ல விட்டதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் கிடையாது. இதே குரூப் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு பிடிஎஃப் ஒன்று விட்டாங்க. குரூப் ஒன் சர்வீசஸ் வந்து இந்த 2006-19 அது செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்லாம் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் விட்டாதான் வெளிப்படைத்தன்மை. இங்க பாருங்க ஒருத்தவங்களோட போட்டோவோட விட்டுருந்தாங்க, பாருங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா இன்க்ளூடிங் அவங்க எந்த கேட்டகரி, இங்க பாருங்க பிசி அவங்க, ஆனா செலக்டட் அண்டர் விச் கேட்டகரி, அவங்க பிசியா இருக்கிறாங்க ஆனா ஜென்ரல் டேர்ம்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து டாப் மார்க் வந்ததுனால அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், மதிப்பெண்கள், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், என்ன குவாலிபிகேஷன், அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன், எந்த சென்டர்ல எழுதுனாங்க, போட்டோ. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாதான் வெளிப்படைத்தன்மை. இந்த மாதிரி ஏன் குரூப் ஃபோருக்கு அவங்க கொடுக்கல? சரி குரூப் ஃபோர் விட்டுருங்க, இந்த குரூப் டூ ஏஐக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அது கொடுத்துருக்கோம். அது இன்டராக்டிவ் மோட் அப்படிங்கும் போது அது மதிப்பெண்கள் தெரியும்ல. இப்போ இதுல இவங்களுக்கு கொடுத்ததுனால என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் ரீச் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. மற்றபடி ரீச் அப்படிங்கிறவங்கல்ல அப்போ இப்ப பார்த்தா கொடுத்துருக்காங்க 1:2.5 அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. அப்போ நாடு ஓட்டி வந்து அப்ராக்சிமேட்டா 6000 வேகன்சி. அப்போ 6000 வேகன்சி அப்படின்னா 12+3 15,000 பேர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப 15,000 பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரீச்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 15,000 பேர்த்துல எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 15,000 பேர்த்துல 9,000 மேற்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்போ ரீச்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரோட ரேங்க் மதிப்பெண்கள் வயசுல ஓவரால் ரேங்க் போட்டீங்கன்னா அவரோட ரேங்க் வந்து 500 இல்ல 15,500 தெரியாது. அதாவது அவரோட ரேங்க் 500 இருக்கலாம், இல்லது 15,400-483 கூட இருக்கலாம், தெரியாது. சோ ஒருத்தரோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 500 ரேங்கா இருக்கலாம், இல்லது கிட்டத்தட்ட 15,000 கிட்டத்தட்ட இருக்கலாம். ஏன்னா இங்க 500 பேர் எடுக்கல, இங்க 483 பேர் எடுத்திருக்கிறாங்க. இப்ப நிறைய பேரோட டவுட் என்னன்னா ஃபேஸ் டூ அப்படின்னு வருமா அப்படின்ட்டு. நான் கிளியரா சொல்லிட்டேங்க, போன வீடியோலயும் சொல்லிட்டேன், நாட் ரீச்ட் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் டூ குரூப் டூ ஏ வேலை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நான் சொல்றது வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா டிடபிள்யூ இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு தான் ஃபேஸ் டூ அப்படிங்கிறது நடக்குமோ ஒழிய ஸ்பெஷல் குவாலிபிகேஷன்ஸ் ஒழிய நார்மலா பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல இருக்கிற அந்த ரீச்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அது எல்லாமே. அதுக்கு எடுத்திருக்கிறாங்க எனாஃபை எடுத்திருக்கிறாங்க, 1:2.5 எடுத்திருக்கிறாங்க. நான் சொன்ன ஸ்பெஷல் கேட்டகரி கூட முடிஞ்சிடும், ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா போகும் அப்படின்னு சொல்ல வரேன். அது மாதிரி நான் ஏற்கனவே ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாதுங்க. இது ஃபேஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ் டூ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் குவாலிபிகேஷன். இப்ப குரூப் ஃபோர்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கும். சோ அதனால ஃபேஸ் டூல எனக்கு வந்துடும் அப்படிங்கிட்டு யாரும் நம்பிக்கிட்டு இருக்க வேணாம். இது லிஸ்ட் டூவே கன்சிடர் பண்ணிருக்காங்களா? லிஸ்ட் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிலிம் ரிசல்ட் விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் லிஸ்ட் டூங்கிறது விட்டாங்க. லிஸ்ட் டூங்கிறது யாரு அப்படின்னா
ஏஎஸ்ஓ ஏஎஸ்ஓல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பிகாம் படிச்சவங்களுக்கும் போஸ்ட் இருக்குல்ல, சோ அந்த போஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அவங்களோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவங்க மெயின் சேர்ந்து விட்டாங்க. ஆனா அந்த மெயின் சேர்ந்து விட்டா அவங்க எது கன்சிடர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு தான். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்ல பிகாம் வந்தா அப்படின்னா எந்தெந்த இதுக்கெல்லாம் பிகாம் கண்டிப்பாக வேணுமோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. மற்ற ஜென்ரலா இருக்கிற முனிசிபல் கமிஷனரோ ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு அவங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ அதனால மத்தவங்களோட ரேங்க்கும் இவங்களோட ரேங்க் எல்லாத்தையும் பார்த்து வர்றதுனால லிஸ்ட் டூவே இதை எடுத்திருக்கிறாங்க. சோ நான் இப்ப இல்ல அப்பவே சொல்லியிருந்தேன், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது லிஸ்ட் டூல இருக்கிறவங்களுக்கு வெரி லிமிடெட் சான்ஸ் தான் சரிங்களா. சோ அவங்க அதிக மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய வேலை கிடைப்பதற்கு, வேலையது அந்த செலக்டிவ் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால லிஸ்ட் டூவும் கன்சிடர் பண்ணிருக்கிறாங்க. ஃபேஸ் டூ அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய கேட்டகரியோ இல்ல ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய கேட்டகரிக்கோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. லிஸ்ட் டூல மேக்சிமம் வரல அப்படின்னு இல்ல, லிஸ்ட் டூல இருக்கிறவங்களோட மதிப்பெண் பத்தல் அப்படின்னா சொல்லலாம். அஸ் யூஷுவல் ஒரு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்ததை விட வராதவங்க தான் எப்பவுமே அதிகமாக இருப்பாங்க. 15,000 பேர் எடுத்திருக்கிறாங்க, 6, 12 + 3, 15. அப்ப அந்த 15ல 9,000 பேர்த்துக்கு வேலை கிடைக்காது, இதுதான் உண்மை. ஸோ இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா நான் இன்னும் திரும்பவும் சொல்றேன் சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இப்பவும் சொல்றேன், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் ஒழுங்கான முறையில் நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. நல்ல பண்ணவங்களுக்கு வந்திருக்கும், நல்ல பண்ணவங்களுக்கு வராமல் போயிருக்கும், அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காதவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும். ஆனா அதுல நிறைய தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு வரல அப்படின்னு ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கும் சில பேருக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை வந்து கரெக்டா ஒன்றும் கரெக்டா இல்ல, அந்த டேட்டா தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு வந்திருக்கு. நான் சொல்றது வந்து ஓட்டியில சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தா ஆஃபீஸில் கூட அனுப்பிச்சிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி சார் நான் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தேன், இந்த மாதிரி கடை வாங்கி இந்த மாதிரி கட்டி நான் படிச்சிருந்தேன், டெய்லி வந்து அவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்த்தேன், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சிருந்தேன் நிறைய, அதாவது நான் வந்து ஓட்டிலே எதிர்பார்த்தேன். அதான் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடியது, அதான் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, சார் நான் ஓட்டியில் வரும்னு நினச்சேன், ஆனா இதை பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த 15,000 பேர்த்திலே வரல பாருங்க அப்படிங்கறதான் இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பிரச்சனையா தான், நிறைய பேத்தோட மன உளைச்சலுக்கு காரணமே அதான். சரி ஓட்டில இல்லைன்னா கூட நான் ஓட்டிலேயாவது ஏதாவது வரணுமே அவர் சொல்லியிருந்தார். நான் அதுக்கப்புறம் அந்த ஆடியோட போட்டேன், இதுக்கு மேல நான் நல்லா எப்படி சார் படிக்கிறது, இவ்வளவு வேகன்சிலே என்னால வர முடியலன்னா இப்ப வரப்போற இனிமே வரப்போற குரூப் டூ ஏலாம் நான் எப்படி சார் வேலை வாங்குவேன், நான் இப்ப குரூப் போரை தான் நம்பி படிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ப்ரிலிமினரி பாஸ் லிஸ்ட்டு 55,000 பிடிஎஃப் பட்டு 2A 6,000 +15,000, இந்த 15,000 பேருக்கு பிடிஎஃப் போகிறது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நான் தான் சொன்னேன் பிடிஎஃப் மட்டும் கிடையாது, மதிப்பெண்ணோட ரேங்கோட போடாதான், நீங்க ஒரு ஆர்டரா போடுங்க, அதில் ரேங்க்னு போட்டால் தானே கேட்பாங்க, ரேங்க் போட தவிர ஒரு ஆர்டரா போட்டிருக்கலாமே, எல்லாரோட மதிப்பெண்ணே போட்டிருக்கலாமே, அது பண்ணல பாருங்க. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மை சுத்தமாக கிடையாது. லிஸ்ட்டோட மேக்சிமம் வரல சார், ஓகே சார், நான் TN பெரிய இன்ஸ்டியூட்டோ தமிழ்நாட்டில் பெரிய இன்ஸ்டியூட்டை படிச்சேன் சார், அதில் டாப்பில் வந்தேன், 30+ டெஸ்ட் எழுதியிருக்கேன், 60+ - கண்டென்ட் கொடுத்துருந்தேன், பட் எனக்கு நான் ஓட்டி கூட வரலை, நான் ஓட்டி கூட வரல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஸோ இதுதான் நிறைய பேர் சொல்லக்கூடியது, சார் ஓட்டி தான் எதிர்பார்த்தேன், ஓட்டி வரலனாலும் பரவாயில்ல, நான் ஓட்டிலேயாவது வரணும்ல. இப்பப்பா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது 1.2 15,000 வரலையே. அப்போ ரெண்டு விஷயம் யோசிக்கத்தோம், இப்போ நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்களா நம்மளை விட, இல்லை வந்து ஏதாவது குளறுபடி நடந்திருக்கா. இந்த குளறுபடி அப்படிங்கிறதா நம்ம வந்து அப்போ அந்த மெயின்ஸ் எழுதுன உடனே சொல்லியிருந்தது, அப்பவே என்னோட வீடியோ பாருங்க சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த குளறுபடி எல்லாம் நீங்க இல்லைன்னு இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி தான் இதை பத்தி நீங்க யோசிப்பீங்க அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட், 4 OTக்கு 1.25 எதுக்கு இவ்வளவு பேரை எடுக்கணும், அதுல ஆல்மோஸ்ட் 9,000 பேருக்கு வேலை கிடைக்காது, அதான் நான் பேசிக்கிறேன். இப்போ 9,000 பேருக்கு வேலை கிடைக்காது, அப்போ 9,000 பேர்த்தோட ரேங்க் வந்து இப்போதைக்கு என்ன கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதான் நான் சொன்னேன், அந்த 9,000 பேர்த்தோட ரேங்க் வந்து 484 ரேங்காக இருக்கலாம், இல்லை வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ரேங்க் வந்து ஒரு 16,500 ரேங்காக இருக்கலாம், தெரியவே தெரியாது. அப்போ தெரியாத மாதிரி இப்போ அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க அந்த மனநிலையை வச்சிருக்கிறாங்க, இன்னொரு அடுத்த மன உளைச்சலுக்கு அவங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க. ரிசல்ட் வராதவங்க மெயின்ஸ் மார்க் எப்படி தெரிஞ்சு கொள்வது அதெல்லாம் பின்னாடி தான் தெரியுங்க.
முதல் யாருக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஓடி 483 பேரோட மார்க் வந்து ஓடியோட ஃபைனல் டேல தெரியும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் ஓட்டி முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து ரேங்கிங் போடும் போது எல்லாரோட மதிப்பெண்ணோட மதிப்பெண்ணும் தெரிஞ்சது, எல்லாரோட மதிப்பெண்களும் தெரிஞ்சது. ஸோ நல்லா பண்ணியிருந்தேன், ரொம்ப எக்ஸ்பெக்டனோட இருந்தேன் சார், என்னால முடியல. எனக்கு தெரிஞ்ச யூபிஎஸ்சி இன்டர்வியூ போன கேண்டிடேட் நாட் ரீச்டு ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனா இங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, இல்ல அவங்கெல்லாம் ரொம்ப இதுல வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு கோர் ரிலேஷனும் கிடையாது சரிங்களா. பண்ணலாம், பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. யூபிஎஸ்சியில ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரிலிம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, இங்க வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க டிஎன்பிஎஸ்சியில எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க, யூபிஎஸ்சியில 8 அட்டெம்ப்ட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணிட்டு மாட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ பேர் வந்து ஆபீஸ்ல கேக்குறாங்க இந்த ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறதுக்கு நான் வந்து யூபிஎஸ்சி 3 தடவை எழுதியிருக்கேன், யூபிஎஸ்சி 4 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். அப்பா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 4 அட்டெம்ப்ட் எழுதுறது முக்கியம் கிடையாது, 7 அட்டெம்ப்ட் யாரு வேணாலும் எழுதலாம். எத்தனை மெயின்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல சார் ப்ரிலிம்ஸ் மட்டும் நான் எழுதுற எழுதிருக்கேன் சார் அப்படின்னு. அப்ப இது என்ன, இது இது ஒரு பெரிய பெருமையா? இந்த ஒர்ஸ்ட் எவாலுவேஷன் இங்க மட்டும் கிடையாதுங்க, டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் எல்லாத்துலயுமே இருக்குங்க. யூபிஎஸ்சிலேயே அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க, யூபிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. நீங்க வந்து பேப்பர் 1 அதிக மார்க் எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா பேப்பர் 2 கிடைச்சிருக்கும், பேப்பர் 2 நல்லா பண்ணிருக்க மாட்டீங்க, அதனால அந்த மாதிரிதான் கிடைக்கும். ஆப்ஷனுக்கு அதே பேர் தான். லிஸ்ட் 2 உள்ளவங்களோட நிலைமை என்ன சார், அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும்? லிஸ்ட் 2 உள்ளவங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்படிதாங்க. இப்ப லிஸ்ட் 2 இருந்து உங்களுக்கு வந்து நாட் ரீச் அப்படின்னா உங்களுக்கு வந்து வரல அப்படின்னு அர்த்தம், அடுத்த எக்ஸாம்ஸ் என்னவோ அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. லிஸ்ட் 1 பிஎஸ்டிஎம் பிகாம், ஆமா லிஸ்ட் 1லயே பிகாம் பிஎஸ்டிஎம் எனக்கு வரல, ஃபேஸ் 2 வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அல்மோஸ்ட் நில் பண்ணணும். இன்டர்வியூ எப்ப ஸ்டார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க, முடிச்ச பின்னாடிதான் யார் யாரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த டிசைட் பண்ண பின்னாடிதான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கிறது எப்படியும் பிப்ரவரியில நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குரூப் 2A ரீச்டு நான் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ், அதுல உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, அதுல எந்த நேரமும் உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. தேர்வு நடந்ததே நியமற்ற முறையில் தான், நான் 2.5 மணி நேரம் தான் தேர்வு எழுதினேன். நிறைய பேர் 3 மணி நேரம் எழுதியிருக்காங்க, 3.5 மணி நேரம் எழுதியிருக்கிறாங்க, 4 மணி நேரம் கூட எழுததா சொல்லப்படுகிறது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எத்தனை பேருக்கு ஆப்பு வச்சிருச்சாலும் தெரியல டிஎன்பிஎஸ்சி காரன், அதுக்கு வாய்ப்புகள் கம்மி இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அது மூலம் எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாஸ் போட்டுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். குரூப் 2A ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்றாங்க, ட்ரெயின் பண்ணுங்க, கிடைச்சதுனா நல்லது, அதுல விடுறதுல எந்த தப்பு இருக்கு நானே சொல்லியிருக்கேன். இந்த வந்து நான் ப்ரிலிம்ஸ்ல 165 எடுத்திருக்கேன் சார், 125ங்கிறது நல்ல ஸ்கோர், எக்ஸலன்ட் ஸ்கோர். ஸோ குரூப் 2A மெயின் சேவை இல்லைங்கிறது நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. இது நிறைய பேர் சொல்றதுன்னா குரூப் 4 விட குரூப் 2 வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து ரோல் அதிகம், ஏன்னா 1 இருந்து ஸ்கூல் வரைக்கும் படிச்ச அப்புறம் டிகிரி படிக்கிறது வந்து எல்லாரும் வராது, அப்படி இருந்தும் நான் நல்லா பண்ணி வரல அப்படிங்கிறது சில பேரோட ஆதாரம். குரூப் 2A டிடபிள்யூ கேட்டகரி பத்தி சொல்லுங்க, டிடபிள்யூ கேட்டகரி குரூப் 2A போஸ்ட்ல இருக்கு சரிங்களா. குரூப் 2A ஆல்மோஸ்ட் நிறைய போஸ்ட்டுக்கு இந்த 30% 10% உங்களுக்கு உண்டு சரிங்களா. ஸோ அதுல உங்களுக்கு இருக்கும், நீங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா நீங்க டிடபிள்யூலயே உங்களுக்கு மதிப்பெண் கம்மி அப்படின்னு அர்த்தம் ஆகும். குரூப் 4 இந்த மாதம் வருமா, ரைட், வெரி குட். ஸோ அடுத்து வேற வெளியும் இல்லை, நீங்க இதை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்கும் போது அடுத்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 4 இந்த மாதம் வருதுன்னு தான் சொல்றாங்க, வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மாதிரி தான், வேகன்சி விட அதிகமாக இருந்தா சில பேருக்கு வராது, மார்க் கம்மியாக இருந்தா. நான் லிஸ்ட் 1 இருக்கேன், பிகாம் வேற, மாற்றுத்திறனாளி லோ விஷன் எனக்கு வரல. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி விஷுவலி இம்பேர்ட் சரிங்களா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சில் இருக்கார், அவர் 100% வந்து அவர் வந்து விஷன் கிடையாது. 300 மார்க்ஸ் கம்ப்ளீட்டட் சார், நான் வந்து டிடபிள்யூ கேட்டகரி கிடைக்குமா அப்படின்னா டிடபிள்யூ கேட்டகரி உங்களுக்கு வந்து ரீச்சில் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ நாட் ரீச்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இப்போ ரீச்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து இந்த இன்டர்வியூ முடிஞ்சு அடுத்து எப்போ வந்து அது நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக அவங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். லிஸ்ட் 2 இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா அப்படின்னா இங்கே வந்திருக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து லிஸ்ட் 2 வந்திருக்கு. லிஸ்ட் 2 எனக்கு தெரிஞ்சே ஒரு 3 பேருக்கு வந்திருக்கு சார், 1:2 சான்ஸ் இல்லை சார், பிகாஸ் மெனி டாப்பர்ஸ் டிட் நாட் கிளியர். 12,000 கூப்பிட்டுருந்தா இன்ஸ்டியூட் போன எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, ஈவன் இன் ரிசல்ட் நோட்டீஸ் தே டிட் நாட் மென்ஷன் இன் ஏஷியம். ஓகே என்ன சொல்றாரு அப்படின்னா,
சார் நிறைய டாப்பர்ஸ் வந்து எழுதுவாங்களா கிளியர் பண்ணியிருப்பாங்க 1:2 அப்படின்றது, நானும் ஓட்டி இல்லை சொல்றேன் ஹெச்டு, ஆனால் 1:2 இல்லை 1:2.5 எடுத்திருக்காங்க. நீங்க சொல்றீங்க 15,000 பேர் எடுத்தே வரல, 15,000 பேர் எடுத்திருக்காங்க சார். மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் ஃப்ரண்ட் பாக்ஸ்ல ரெஜிஸ்டர் நம்பர் போட்டேன், பட் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன் பட் நாட் ரீச்டு, அதனால் ஏதாவது ப்ராப்ளமா? அதனால ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, பட் ரெஜிஸ்டர் நம்பர் சில இடத்துல போடக்கூடாத இடத்துல போடவும் கூடாது. ஸோ ஐம் லிஸ்ட் டூ பிகாம் டிகிரி கிளியர்டு, ஸோ ஐ திங்க் ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட் டூ கொடுத்தா அதுதான் நான் சொன்னேன் வந்திருக்காங்க, லிஸ்ட் டூல இருந்தும் வந்திருக்கிறாங்க. ஆமாம், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தேன், 1.2:1:2.5 அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இப்போ காணும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது காணும். ஸோ ரொம்ப ஒஸ்டாக திருத்திருக்காங்க சார், நல்லா எழுதுனேன், நீ ஆல்சோ செம மோட் அவுட் ஐ அட்டன் த எக்ஸ்ட்ரீம். ஸோ அந்தளவுக்கு நல்லா எழுதியிருக்கேன், ஆனால் 15,000 பேத்தில் கூட ஒரு ஆளாக வரல. எக்ஸ் ரிலீஸ்மேன் கிடையாதுன்னு சொன்னீங்க, நான் எக்ஸ் ரிலீஸ்மேன் மென்ஷன் பண்ணிவிடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னு வீடியோவை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, எக்ஸாம் படிக்கிற மாதிரியே வீடியோ பார்க்க வேண்டியது. எக்ஸ்ரீஸ்மெண்ட்க்கு கிடையாதுன்னு சொல்லலை, இந்த லெவல் பே இருக்குது இல்லைங்களா, அந்த இதுதான், அதுதான் அந்த எக்ஸ்ரீஸ்மெண்ட் கிடையாது. டெஸ்ட் வீடியோ ரெண்டு பேருக்குமே இந்த லெவல் பே அதில் இருக்கிற போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்லாம் உண்டு. அது நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள் எந்த லெவல் அப்படின்னு. அதுக்குள்ளே ஒரு மீம் போட்டாங்க பாருங்க, நாட் ரீச் கேண்டிடேட்ஸ். சரி, அடுத்து வர எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வராது அப்படின்ட்டு, ஸோ அதனால் வரக்கூடிய அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு அவங்க வந்து கிளியராக இருக்காங்க. அடுத்து பாருங்க, ரீச்ட் இவங்க எப்போ இன்டர்வியூ முடிச்சு மார்க் லிஸ்ட்டு தரவரிசைன்றது அது வரைக்கும் ரெண்டு மனசாகவே இருக்குமே, நான் எப்படினா அடுத்த எக்ஸாமுக்கு நிம்மதியாக படிப்பேன். ஆமாம், ஸோ இவங்களோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கோ இல்லை 15,000 இருக்கோ அப்படிங்கிறது தெரியாது, 500 15,000 எது வேணாலும் இருக்கலாம். நன்றி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க நிறைய அப்டேட்ஸ் வரும் சரிங்களா, உங்களுடைய நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 80 லட்சம் பையன் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது.